ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார். சாம்பாரில் எவ்வளோ வகைகள் இருக்குது, ஆனால் இந்த முள்ளங்கி சாம்பார்னாலே கொஞ்சம் எல்லாம் பயப்படுவாங்க, ஏன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மணம் இருக்குது. முள்ளங்கியில் எவ்வளோ தான் ஒரு மணம் அடித்தாலும் அதை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது, அவ்வளோ ஹெல்த்தியானது முள்ளங்கி, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தன்மை தரும். நான் வைக்கிற இதே ஸ்டைலே முள்ளங்கி சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். முள்ளங்கி சாம்பார் இதுவரைக்கும் யாருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஈஸியான இந்த முள்ளங்கி சாம்பாரை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்து அதை அலசி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. பாருங்கள், விளக்கெண்ணெய் 3 சொட்டு எடுத்திருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். இருந்தால் விடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த விளக்கெண்ணெய் ஊற்றும் போதும் பருப்பு நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்திருக்கும். விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசிலும் போட்டாச்சு, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்துடுச்சுங்க, அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது முள்ளங்கி சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேன். சாம்பார் மண் பாத்திரத்தில் வைக்கும் போதும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க விடுறேன். இதுலேயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க, கடுகு பொரியுதுங்க. இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். வெந்தி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாயும் இதிலே போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கலாங்க. உங்ககிட்ட மண் சட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி மண் சட்டியில் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், 1/4 கிலோ முள்ளங்கி எடுத்து அதை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. 3 நிமிஷத்துக்கு இந்த காயை இந்த எண்ணெயிலேயே வதக்கலாங்க. பாருங்கள், முள்ளங்கி இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் எப்பயுமே புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் போடுவேன், அந்த மாதிரி செய்யும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சின்னதாக 1 துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்து அதை சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 டீஸ்பூன் தண்ணி இருக்குங்க, அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி பெருங்காயத்தை சுடுதண்ணியில் கரைச்சி ஊற்றும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். கட்டி பெருங்காயமாக போட்டால் கரையாமல் இருக்கும். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், 3 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு போடுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அடுப்பினால் நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்கள், தக்காளியெலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதுலேயே தேவையான காரப்பொடியும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டுக்கணும். இதோடையே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். இதுலேயே வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. காய் இந்த மாதிரி வதக்கும் போதே நல்லா பாதி வெந்துடணும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. சின்னதாக 1 எலுமிச்சை சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். புளி ரொம்ப கம்மியாக ஊற்றுனுங்க, ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக போட்டிருக்கோம். நார்மலாக எல்லோரும் 2 தக்காளி தான் போடுவாங்க, நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி புளியை கம்மி பண்ணும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு இந்த குழம்பு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். புளி அதிகமாக இருந்ததுன்னா சாதத்துக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இப்போ இது 1 கொதி வரட்டுங்க. பாருங்கள், புளி தண்ணி ஊற்றிட்டு 1 கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்ச பருப்பும் இதிலே ஊற்றிக்கலாங்க. நான் கடையவே இல்லை, கடையாமே ஊற்றலாம், ஏன்னா எல்லாம் கொதித்து வேகும் போதும் நல்லா கரைஞ்சிடும். அங்கங்கே ஒவ்வொரு பருப்பு தெரியணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது குழம்போடைய திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுலேயே 1/2 கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க குழம்பு கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இப்போ இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம மீடியம் மணலில் வச்சுக்கலாங்க. இப்படியே 4 நிமிஷத்துக்கு இது வேகட்டுங்க. பாருங்க இடையில இடையில அப்படியே நான் கிளறி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். பாருங்க குழம்பும் முன்ன இருந்ததை விட சுண்டிடுச்சு, காயும் வெந்துக்குச்சு. இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்டா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வாசமா இருக்குங்க. இப்போ இந்த குழம்புக்கு இன்னும் சுவை கூட்டுறதுக்கு மேல அப்படியே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் வேணாலும் விடலாம், நெய் வேணாலும் விடலாம். லாஸ்டா இந்த மாதிரி எண்ணெய் விடுறது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படியே லேசா பட்டம் போடாம கிளறி கொடுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துருவோம். மணக்க மணக்க முள்ளங்கி சாம்பார். நெய் இல்லாத சாம்பாரா? வீடே மணக்க மணக்க சூப்பரா நம்ம முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன். முள்ளங்கி சாம்பார்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முள்ளங்கி சாம்பார் பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வைக்கிற மெத்தட் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதா ஒரு முள்ளங்கி தான், அதுவும் அதோடைய ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்லையும் கேட்டிருந்தாங்க, அக்கா முள்ளங்கி சாம்பார் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. நானே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நம்ம வீட்டோட ஃபேவரேட் சாம்பார் நம்ம இன்னும் வச்சு காட்டாமல் இருக்கமேன்னு சொல்லிட்டு. பட் நான் ஏன் வச்சு காட்டலன்னா, முள்ளங்கி சாம்பார்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது, நமக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கும் பிடிக்குமா, இப்படிலாம் நான் யோசிச்சுட்டு தான் செஞ்சு காட்டல. பட் என்னை நம்புனீங்கன்னா இதே ஸ்டைலில் வச்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். பட் நான் சொன்ன குறிப்புகளோடு ட்ரை பண்ணுங்கள். அதாவது புளி கம்மியாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், சாம்பார் தூள் போடணும், அதே மாதிரி கட்டி பெருங்காயம் போடணும். இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூண்டு தேங்காய் துருவல் இதுவும் நான் போட்டிருக்கேன். ஒரு சிலர் போட மாட்டாங்க, பட் இப்போ நான் போட்ட மாதிரி எல்லாம் போட்டு பாருங்களேன், ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, புளி கம்மியாக ஒத்துங்கன்னு சொல்லுவேன். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த முள்ளங்கி சாம்பாரை பிரமாதமாக பண்ணிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நெய் ஊற்றணும் இல்லைங்களா, அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா நல்ல வாசனை, அப்படியே இந்த பூண்டு போட்டோம் பார்த்தீங்களா, செம்ம வாசனை அடிக்குது, அது நல்லா தனியாக தெரியுது. பூண்டு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாம்பாரில் பூண்டு போட்டாலும் பிடிக்கும். அதே மாதிரி நம்ம பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறதுனால பூண்டு போடும்போதும் அந்த வாய்வு தொல்லையும் எடுத்துரும். ஃபஸ்ட்டும் வெறும் சாம்பாரில் சாதத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம்தான் குழம்பு வச்சேன், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஸோ அதனால நல்லா ததும்ப பிசைஞ்சு சாப்பிடணும். கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோம். ஆஹா அவ்வளோ ருசியம், நிஜமாக சொல்கிறேன் நான் தொட்டுக்க எதுவுமே வச்சுக்கல, எனக்கு இது தொட்டுக்க வேணும்னு நான் நினைக்கல. இந்த ஒரு சாம்பாரே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவருங்க தண்ணியாட்டம் இருக்குது, நம்ம திக்காக வேணாலும் வச்சுக்கலாம், பட் எப்பயுமே எனக்கு தண்ணியாட்டம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கும் தெரியும். இப்போது இந்த சாதமும் முள்ளங்கியும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா சான்ஸ் இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கேன். இந்த முள்ளங்கியை நான் ரொம்ப கொலக்கொலன்னு வேக விடல, அப்படியே கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கணும், அப்போ தான் வாய் கடிக்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி முள்ளங்கி வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா, பிஞ்சு காயாக வாங்க, அது ரொம்ப சுவையாக இருக்கும். முள்ளங்கி சாம்பார் அடிக்கடி வைக்கிறதுனால பிஞ்சு காயாக வச்சா நல்லாயிருக்கா, இல்லை கொஞ்சம் பெரிய காயாக இருக்கிறதா வச்சா நல்லாயிருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். அந்த பிஞ்சு காய் அவ்வளோ ருசியாக இருக்கும், கொஞ்சம் பெரிய காய் அப்படியே கொஞ்சம் கசப்பாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ முள்ளங்கி எடுக்கும்போது நல்லா பிஞ்சாக இருக்கிறதா எடுங்க. ஆஹா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ சுவையாக இருக்கா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ சுவையாக இருக்கிற இந்த முள்ளங்கி சாம்பாரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே டிப்ஸுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல் லென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.